குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக நியூ சரோனா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி சேலம் மாவட்டம் அழகாபுரம் அருகே புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு லஞ்சம் பெற்ற வரி வசூலர் சிக்கினார் மிட்டாபுதூர் பகுதியைச் சேர்ந்த ஷாஜி என்பவர் புதிதாக கட்டியுள்ள வீட்டிற்கு சொத்து வரி நிர்ணயம் செய்வதற்காக மாநகராட்சி அஸ்தம்பட்டி மண்டல அலுவலகத்தை அணுகியுள்ளார் அப்போது வீட்டின் மதிப்பை குறைவாக நிர்ணயம் செய்ய வரி வசூலர் ராஜா முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இந்த நிலையில் சாஜியின் புகாரின் அடிப்படையில் லஞ்சம் வாங்க முற்பட்ட வரி வசூலர் சிக்கினார் செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச பணத்தில் அரசு ஊழியர்கள் திளைத்து போய் ஏழு எளிய மக்களிடம் பணம் பிடுங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வழி சாலை கிடப்பில் போடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் பின்னலூரிலிருந்து நெய்வேலி இந்திரா நகர் வரை சுமார் பதினைந்து கிலோமீட்டருக்கும் மேல் விக்கிரவாண்டி கும்பகோணம் நான்கு வழி சாலை விரிவாக்கப் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் இந்த சாலையில் விரிவாக்கப் பணிகளுக்காக மண்ணெடுக்கப்பட்டு பள்ளமாக அப்படியே விடப்பட்டுள்ளது இதனால் குண்டும் குழியுமான இச்சாலையில் பயணிப்பதே பயங்கர அனுபவமாக மாறியுள்ளது எனவே நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணியை மைனாரிட்டி பாஜக அரசு விரைந்து முடிக்க மக்கள் கோருகின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டிடங்களை மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் திறந்து வைத்தார் விஜயநகரம் மற்றும் புங்கம்பாளையம் பகுதிகளில் கட்டி முடிக்கப்பட்ட நான்கு வகுப்பறை கட்டிடங்களை மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் காலம்பாளையம் மருதூர் மற்றும் காரைமடை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை முழு கொளவான நூற்று பத்தொன்பது அடியில் நூற்று பதிமூன்று அடியை எட்டியதால் தென்பெண்ணை ஆற்றுக்கு வினாடிக்கு ஆயிரத்து இருநூறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் அறகண்டநல்லூர் பகுதிகளை இணைக்கும் தென்பெண்ணை ஆற்று தரைப்பாலத்தில் நீர்வரத்து அதிகரித்தது இதன் மூலம் சுமார் ஆயிரத்து ஐநூறு விவசாய நிலம் பாசன வசதியை பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது